நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டிய சூழன். விஜய் கட்சியை காலி செய்யும் சீமான் மட்டும் கிடையாது, சீமானுடன் இருக்கின்ற ஒட்டுமொத்த கூட்டமும் விஜய காலி செய்ய வேண்டும் என்ற துரோக செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். விரோதி குடும்பத்தை உறவாடி கெடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார். அதனால் விஜய் கட்சியை நட்பாகவே பேசி காலி செய்ய பார்க்குறாங்க. எப்படியெல்லாம் காலி செய்ய போகிறாங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு இத்தனை ஆண்டு காலம் அரசியலை பார்க்குற நானும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கிறேன். இனியெல்லாம் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த சப்ஸ்கிரைபர் குறைவாக இருப்பதனாலும், ஏதோ காட்டில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசுகிறேன் என்பதனாலும் எனக்கு தமிழ்நாடு அரசியலே தெரியாது என்று நீங்கள் சொல்லவே கூடாது. உங்களுக்கு தெரிவதை விட எனக்கு குறைவாக தெரியலாம். ஆனால் அதற்காக அரசியலே தெரியாதுன்னு சொல்லாதீங்க விஜய். கண்டிப்பாக சீமான் வந்து உங்களை காலி செய்ய போகிறாரு. அதுக்கான ஆதாரத்தை ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல்ல சாட்டை துரைமுருகன், அவன் எவ்வளவு பாசமாக பேசுகிறான் பாருங்கள் உங்களை பற்றி. அதோட நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து இந்த சாட்டை துரைமுருகன் பேசுகின்ற இரண்டு ஒரு வார்த்தையை கேட்டுவாங்க, அதற்கு நான் விளக்கம் அளிக்கின்றேன். தமிழ் மொழி மொழிப்போர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் என்பது நாம் தமிழ்ச்சி எடுத்து வைக்கிற கோட்பாடு. அந்த கோட்பாட்டை விஜய் அவர்கள் செய்கிற பொழுது அது நாம் தமிழ்ச்சிக்கு கூடுதல் பலத்தை சேர்க்கும். ஏன்னா அப்போ நாம் தமிழ்ச்சி எடுத்து வைக்கிற தத்துவம் சரியான தத்துவம், அதை இன்னொருத்தர் பின்பற்றி வர்றார். அதுவும் ஒரு மாஸ் கிரௌடு கொண்டவர், மிகப்பெரிய ரசிக பட்டாளம் கொண்டவர், 150 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர். அதை விட்டுட்டு வெளியே வந்து நாம் தமிழ்ச்சியுடைய தத்துவத்தை எடுத்து போகும்போது அப்போ இந்த தத்துவம் சரியானது அப்படின்னு கூடுதல் பலம் தான் நாம் தமிழ்ச்சி கிடைக்கும். அதேபோல் விஜய் அவர்களுடைய இந்த பயணம் வந்து ஒரு அவர் ஒரு பெரிய ப்ராசஸை தான் பார்க்குறாரு. ஆனால் 2024 மேக்கு பிறகு தமிழ் தேசியத்தை இப்போ விஜய் அவர்களும் வந்து பேசுகின்றாராம். எவ்வளோ பெரிய மாசு விஜய் அவர்கள், அவருக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது. அவரே தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவதனால நாம் தமிழ் கட்சிக்கு கெத்து தானா. அதனால் ஏற்கனவே ஒரு கொள்கை இருக்குது, விஜயெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறார். இப்போ திமுக இருக்குன்னு வச்சுங்களேன், திமுக கொள்கையுடனே ஒருத்தர் இறங்கி வந்தார்னு வச்சுங்களேன், திமுக தான் இருக்குதுப்பா நீ என்னத்துக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாலாம் இல்லையா. இப்போ கமல் வந்து அரசியல் களத்தில் கரைந்து போனதுக்கு என்ன காரணம், திமுக கொள்கையை பேசிக்கிட்டே வந்ததுனால ஒட்டுமொத்தமாக கமல் அழிஞ்சு போனார். ஏன்பா, திமுக கொள்கையை தான் அதிமுக கொள்கையும். ஆனால் அதிமுக 31 ஆண்டு காலம் ஆட்சியாளர் இல்லையா, ஒரே கொள்கை இருந்தால் அரசியலில் சர்வே பண்ண முடியாதா, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, திமுக கொள்கையும் அதிமுக கொள்கையும் ஒன்றா இருக்கலாம், ஆனால் அதிமுக வருகின்ற போதே தெளிவாக சொல்லிடுச்சு, திமுகவை ஒழிப்பதற்காகத்தான், திமுக விரோத செயலை ஒழிப்பதற்காகத்தான் அதிமுக தோன்றி இருக்கிறது. அதனால் திமுக இருக்கிற வரைக்கும் அதிமுக இந்த மண்ணுக்கு அவசியமானது, திமுகவை ஒழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு, திமுகவும் அதிமுகவும் ஒரே கொள்கை என்றாலும் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது அதிமுக. அதனால் திமுகவும் அதிமுகவும் ஒரே சித்தாந்தம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் எதிரியாக காட்டிக்கிட்டாங்க. ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும், இல்லை கமலை பொறுத்த வரைக்கும், திமுகவுடன் கமல் நட்புடன் இருந்தார், அதனால் அழிஞ்சு போயிட்டார். இப்போது சீமானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அரசியல் களத்துக்கு வந்துட்டாரு. அதே கொள்கையுடன் வருகின்ற நம்ம விஜய் அவர்கள் இந்த மண்ணுக்கு எதுக்கு தேவை, மாற்று சித்தாந்தம் கிடையாது, ரெண்டும் ஒரே போல இருக்கிறது, சீமானை இருந்துட்டு போகலாமே, எதற்காக விஜய் அப்படின்ற கேள்வி எழுமா இல்லையா. அப்படி எழுவதனால சீமானை விட்டு நம்முடைய விஜய் தம்பிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் போகவே மாட்டாங்க, சீமானுடனே சுற்றி வருவாங்க. அதனால் நாம தான் அரசியல் களத்துக்கு மூத்தோர்கள், நம்ம வழி நின்று நமக்கு உறுதுணையாக நமக்கு வலு சேர்க்கும் விதமாக விஜய் ஒன்றா வரட்டும். விஜய் என்னைக்கு வேண்டுமானாலும் நம்மளா கூட இணைவார். ஏன்னா நமக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேறுபாடும் கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே கொள்கையில் தான் இருக்கிறோம். அதனால் வளர்ந்து விட்ட என்ன விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதே வந்து, அடா விஜய் பக்கம் போனால் என்ன, சீமானா கூடவே இருந்தா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சீமானா கூட இருப்பாங்க அப்படின்ட்டு, விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நான் கட்சி தொடங்கிட்டால் நீங்கள் என் பக்கம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த தருணத்தில் பல விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சீமான் பக்கம்தான் இருந்தாங்க. இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தனால அந்த பக்கம் போயிடுவாங்க இல்லையா. அதனால் எனக்கும் அவருக்கும் எந்த வித மாற்றம் கிடையாது. தமிழ் தேசியத்தை பேசுந்தே நான் தாண்டா ஃபஸ்ட்டு. இன்றைக்கி தமிழர்கள் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான்ரா, நான் ஒரு எளிய பிள்ளைடா, பெரிய நடிகன் கிடையாதுரா, என் பின்னாடி இருப்பது தாண்டா
இந்த தமிழகத்தை மீட்பதற்கு, தமிழ் அடையாளத்தை மீட்பதற்கு உதவும். நடிகர்கள் எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்தாங்க, அவங்கெல்லாம் அரசியல் களத்தில் நின்னாங்களா? நடிகராக இருந்து அரசியலுக்கு வருவதே ஒரு தகுதின்னு வராங்க பாரு, அவங்க பின்னாடி இருக்கக்கூடாதுரா? மண்ணை பற்றி மக்களை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு வீராவாசனத்தை பல முறை பேசியிருக்கின்றார் சீமான். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் என் கொள்கையிலே வராரு, தம்பி என்ன கூட சேர்ந்துருவாருன்னு சொல்கிறதுனால விஜய் ரசிகர்கள் விஜய் பக்கம் போகாமல் தடுக்கலாம் என்று நினைக்கிறார். இதுவே விஜயனுடைய கட்சியை காலி பண்ணுவதற்கான முதல் அடி. அதுவும் இல்லாமல் சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். அந்த ஆலோசனையை கேட்டாவே தெரியும் விஜய் கட்சியை எப்படி காலி பண்ண போகிறாரு. அதாவது பகைவனை தான் உறவாடி கெடுக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே சீமானுக்கு பங்காளியாக வரக்கூடிய விஜய் அவர்களை உறவாடியே கெடுக்கிறாரு சீமான். அதுக்கு உதாரணமாக இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் நான் முழு நேர அரசியல்வாதியாக களத்தில் இறங்கி போராட போகிறேன், உரிமைகளை மீட்கப் போகின்றேன், சமத்துவமான சமூக நீதி ஆட்சியை நிலைநாட்டப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அரசியல் என்பது எனக்கு தொழில் கிடையாது, ஒரு ஆழ்ந்த வேட்கை. வேட்கனைனா தெரியுமா? தாகம், அரசியல் தாகம். அப்போது எதை குடித்தாலும் அடங்காது, அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு நல்லது செஞ்சாதான் அந்த வேட்கையானது தீரும். அந்த மாதிரி அரசியல் என்பது தீராத வேட்கை என்று சொல்லிட்டு வரார். அதனால் ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடி வாங்குறதெல்லாம் கூட தூக்கி தூர வச்சுட்டு படத்தை ஒட்டுமொத்தமாக மூட்டை கட்டி வச்சுட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறார். ஆனால் அங்கே தான் சீமான் வந்து முட்டு கட்ட போகிறார். தம்பி தப்பு, இன்னொரு படம் நடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றாராம் சீமான். இதில் இருக்கின்ற சூழ்ச்சியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? எப்படியா இருந்தாலும் விஜய் அவர்கள் நடிக்கின்ற இந்த கோட்டு திரைப்படம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் போகும் ஒட்டுமொத்தமாக. இப்படி கோட்டு திரைப்படத்தை முடிப்பதற்கு 2024 முழுமையாக முடிஞ்சிட்ட பிறகு அடுத்தது 2026 தேர்தலுக்கும் அவர் திரைப்படத்தை விட்டு விலகி விட்டு கட்சியை கட்டமைப்பதற்கும் இருக்கின்ற ஆண்டு இடைவெளி ஒரே ஒரு வருஷம்தான் இருக்குது. 2025 மட்டும்தான் முழுசாக இருக்குது. இந்த ஓராண்டு காலத்தில் சினிமா பிரபலமாக இருப்பதனால கட்சியை ஓரளவுக்கு கட்டமைச்சிடலாம், அதனால் ஒரு படமே போதும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் நிற்க போகிறது கிடையாது. பாசமாக பேசி விஜய் ரசிகனுடைய ஒட்டுமொத்த ஓட்டையும் நாம் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றுவிடலாம். அதிமுகவுக்கும் விஜய்க்கும் சண்டை, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சண்டை, அதிமுகவுக்கும் விஜய்க்கும் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இப்படி அரசியல் களத்தில் அங்கீகாரம் பெற்ற எல்லா கட்சிக்கும் சண்டை. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய்க்கும் சண்டை கிடையாது. அதனால் விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பக்கம் ஓட்டு போகிறத விட ஒட்டுமொத்த பேரும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய சீமானுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதனால் ஒரு கெத்து காட்டிடலாம். அதனால் இப்போது விஜய்க்கு பாசமாகவும் நெருக்கமாகவும் நல்ல ஆலோசனையை வழங்குவதாகவும் போல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் ரசிகருடைய வாக்குகளை வாங்குவதற்காக. ஆனால் விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சீமானை நம்பினா விஜயை சுத்தமாக காலி பண்ணிடுவார். அதனால தான் நீங்கள் இன்னொரு படமும் நடிக்கலாமே தம்பி, விட்டுறாத தம்பி, அரசியலுக்கு வந்தால் 10 காசு கைக்கு வராது. நீ இந்த அரசியல் களத்தில் கையில் காசு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் தகுடி தொக்கம் ஆடிட்டு இருக்கோம் பாருங்கள், கையில் காசு இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் இன்னொரு படம் நடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இருக்கின்ற படம் முடிப்பதற்கே 2024 மொத்தமாக போயிடும். விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போதெல்லாம் 2 ஆண்டுக்கு ஒரு படமோ இல்லை 1 ஆண்டுக்கு ஒரு படமோ தான் நடித்து வெளியே விடுறாரு. மீண்டும் ஒரு படத்தில் கமிட்மெண்ட் ஆனார்னு வச்சுங்களேன், அந்த படத்தை முடிப்பதற்கு 2026 ஆகிடும். 2026 ஆகி போச்சுன்னா கட்சியை எப்படி வளர்க்குறது, நிர்வாகியை எப்படி வேலை வாங்கிறது, பொதுக்கூட்டங்கள் எப்படி பேசுறது, கொள்கையை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, விஜய் இல்லாமல் தொண்டர்களே ஒட்டுமொத்தமாக செஞ்சுருவாங்களா, இல்லை தொண்டர்களே செஞ்சாலும் அரசியல் களத்தில் மக்கள் பிரச்சனையை பேசாமல் டைரெக்டாக தேர்தலுக்கு போய் நின்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா, ஆளுகின்ற கட்சியினுடைய குற்றத்தையும் ஆண்ட கட்சியினுடைய குற்றத்தையும் மக்கள் முன்னாடி போய் விஜய் அவர்கள் வைக்காமல் சினிமாவிலே இருந்துட்டு நேரடியாக போய் தேர்தலை சந்திக்க முடியுமா அப்படின்னு என்ன நினைக்கிறாரு சீமானை பொறுத்த வரைக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிக்க வேண்டும், ஆனால் கட்சி வேலைகளை செய்யக்கூடாது, கட்சி கட்டமைப்பானது பலமாக இருக்கக்கூடாது, பலமாக இல்லை என்றால் கடைசியில் நாம் தமிழர் கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா 2026 அதிக வாக்குகளை வாங்கும். சீமானை பொறுத்த வரைக்கும் நாம தான் அதிமுக திமுகவுக்கு பாஜகவுக்கு மாற்று, நாம தான் பெரிய சக்தி அப்படின்னு காட்டும் போது கட்சி கட்டமைப்பு இல்லாம விஜய் அவர்கள் தேர்தலை சந்திப்பதனால அதிக வாக்குகளை வாங்க முடியாது. சீமான் அதிக வாக்குகளை வாங்கியிருப்பார். அப்ப விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலை என்ன நினைப்பாங்க, சீமானுக்கு தான் அதிக வாக்குகள் போன முறையே வீழ்ந்திருக்குது, இந்த முறை ஓட்டு போட்டு அவர் தான் வெற்றி பெறுவார், அதனால வெற்றி பெற கட்சிக்கே ஓட்டு போடும்பா, விஜய் ஒன்றும் சோபிக்கலையே, எல்லா நடிகரும் போல சோட போயிட்டாரு,
அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் ரசிகர்களே வந்து வெற்றி பெறும் கட்சிக்கு போடலாம்னு சொல்லிவிட்டு சீமானுக்கு போட்டுருவாங்க, விஜய கை விட்டுருவாங்க. விஜய் என்ன நினைப்பாரு இன்னைக்கு? கமல் அவர்கள் நினைக்கிறார் பாத்தீங்களா, அரசியல் காலத்துல எதிரியை வீழ்த்துவது தான் முக்கியம், நமக்கு கட்சி எல்லையெல்லாம் கிடையாது, கட்சி எல்லையெல்லாம் கடந்து எதிரி வந்து வெற்றி பெறக்கூடாது, எதிரி வெற்றி பெற்றால் தீமைகள் தலை தூக்கி கொண்டே இருக்குது, தீமை அழிப்பதற்கு யாருடனாலும் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு ஓடுறாரு பாருங்க, கூப்பிடாத முன்னாடி. அதே மாதிரி கட்சி கட்டமைப்பை செய்யாம கடைசி வரைக்கும் சினிமாவில் நடிச்சிட்டு விஜயை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களம் கண்டா போண்டி ஆக மாட்டாரு, போண்டி ஆகலனா சீமானுடன் கை கோத்துருவாரு அப்படின்னு நினைப்பின்ற ஒரே காரணத்தினாலதான் இன்னொரு படம் நடிச்சுட்டு வா தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய சீமான் நம்முடைய விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். இதை விட மோசமான ஆலோசனை வேற எதுவுமே இருக்காது. நம்ம எம்ஜிஆர் இருந்தார், விஜயை விட பாப்புலாரிட்டி, எம்ஜிஆருக்கு அரசியல் தெரியும், நம்முடைய மூதறிஞர் ராஜாஜியிலிருந்து காமராஜர்கிட்ட பாடம் படித்ததுலேருந்து பெரியார் அண்ணா கலைஞர் என்று எல்லோரிடமும் அரசியல் செய்தவர், அவரே வந்து சினிமாலாம் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சு விட்டு 1972 வரைக்கும் நேரடி அரசியல் இருந்தார், நிறைய கூட்டங்கள் பேசினார், எல்லா மக்களையும் சந்தித்தார். அதோடு போச்சுன்னா விமானத்தில் போயிருக்கலாம், காரில் போயிருக்கலாம், ஆனால் ட்ரெயினில் போயிட்டு கடைகோடி மக்களையும் சந்தித்தார். ஸோ இப்படி கட்சியை கட்டமைப்பதனால நேரடியாக தலைவனே களத்துக்கு வந்ததுனால மக்கள் கூட்டமானது எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டது. திரையில் பார்த்த எம்ஜிஆர் நடைமுறையிலும் அப்படியே தானே இருக்கிறாரு, அங்கே பாசத்தை பொழிஞ்ச ஒரு திரையில் நேரடியும் பாசத்தை பொழிகிறாரு. இவர் தான் திமுகவுக்கு மாற்று, தீமையை ஒழிப்பதற்கு, இன்னைக்கு அநீதி அழிப்பதற்கு எம்ஜிஆர் வந்துட்டார்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அசைக்க முடியாத சக்தியாக அரசியல் இருந்தார். நீ கடைசி வரைக்கும் இன்னொரு படம் நஷ்டுவா என்று ஆலோசனை வழங்குறார் சீமான். அதை ஏற்றுக்கிட்டு சினிமாவிலே இருந்துட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கடைசியில் உங்கள் கட்சி காணாமல் போயிடும். இந்த மாதிரி சினிமாவா அரசியலா என்று முடிவெடுக்காமல் பல நடிகர்களும் கட்சி தொடங்கி காணாமல் போயிருக்காங்க. அந்த லிஸ்ட்லேயும் விஜய் அவர்களை சேர்த்து விட வேண்டும் என்பதுக்காக தான் தம்பி இன்னொரு படம் நஷ்டுவாப்பா அப்படின்னு சீமான் வந்து நயவஞ்சகத்தனமாக சொல்கிறாரு. அதே மாதிரி தமிழ் தேசியம்தான் விஜயனுடைய அரசியல், எங்களோட மாற்று கிடையாது என்று சொல்வதன் மூலமாக பெருசாக ஒன்றும் விஜய்கிட்ட கிடையாது, நாங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் செஞ்சிட்டோம், நம்மளால் மட்டும்தான் தமிழக உரிமையும் தமிழக மக்களுடைய உரிமையும் மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயை காலி பண்ணிடுவார். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் தம்பிகள் இடத்திலும் சரி சீமான் இடத்திலும் சரி விஜய் அவர்கள் ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல், டேய் நீ தாண்டா சரியில்லை அதனால தாண்டா அரசியல் கட்சி தொடங்குறேன், சீமான் நீ ஒழுக்கமாக இருந்துன்னு வச்சுக்கேன் நான் ஏண்டா கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு மாற்றாகவும் நான் வந்திருக்கின்றேன். சீமான் என்ன மாற்று? பட்டியலின சமூக மக்களை அவங்க வீட்டுக்கு அழிச்சிட்டு போய் பார்த்துருக்கிறியா? பட்டியலின மக்கள் சீமானுடைய வீட்டுக்கு போய் பார்த்துருக்க மாட்டிங்க, பட்டியலின சமூக மக்களுடன் ஒருவாய் உணர்வு உண்டு சீமானை பார்த்துருக்க மாட்டிங்க, தண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல சமூக மக்கள்கிட்ட இருந்து வாங்கி குடிச்சதாக வீடியோ இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஏமாற்று பேர் வழி தான் சீமான். ஏங்கி கிடக்கின்ற மக்களுடைய ஆசையை தூண்டி அவங்க இதயத்தில் இடம்பெற்று ஆட்சியை பிடித்து விடலாம் என்கின்ற சர்வாதிகாரி தான் சீமான். அந்த சீமானுக்கு மாற்றாக விஜய் வருகின்ற போது ஒட்டுமில்லை உறவும் இல்லை, நீயும் சரி கிடையாது, நீ சரியாக இருந்தால் உன் கட்சியில் இல்லவா நான் சேர்ந்துருப்பேன், நீ என்னடா தம்பி நான்டா அண்ணன் கிடையாதுரா, தமிழ் மண்ணுக்காக நீ போராடினியா, திராவிடத்தை குறை சொன்னதை தவிர வேற என்னடா செஞ்சு காட்டியிருக்கிற, களத்தில் என்ன போராட்டம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நாக்க பிடிக்கிற மாதிரி நான்கு கேள்வி சீமானுக்கு எதிராக பேசினாதான் நீ தப்பி நிற்ப, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா சீமானெலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சீமானுடைய சதி வேலையில் விஜயும் சிக்கிட்டாரு, அப்படியே காணாமல் போயிடுவார். மீண்டும் நம்ம விஜய் அவர்களுக்கு சொல்கிறோம், எச்சரிக்கிறோம், சீமான் நச்சு பாம்பு பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உன்னை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, அரசியல் மாற்றமானது என்னால் தான் வரணும், வேற எவன் வந்தாலும் காலி பண்ணிவிடுவேன் என்ற சதி வேலையிலும் துரோக வேலையிலும் இறங்கக்கூடியவன் சீமான். அந்த பக்கம் விஜய் அவர்கள் போகக்கூடாது, கஷ்டப்பட்டு நடித்து சம்பாதித்து அந்த காசு மூலமாக இன்றைக்கி அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறீங்க. சீமானை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது, யாரையோ தலைவனாக ஏற்றுக்கொண்டு பல ஏழை மக்களுடைய பணத்தில் மஞ்சா குளிக்கிறவன், எந்த கொள்கையிலும் நிலையாக இல்லாதவன், அவனை நம்பி விஜய் அவர்கள் களத்தில் இறங்கினார்னு வச்சிங்களேன், அவங்களுடன் நட்புடனே இருந்தார்னு வச்சிங்களேன், சுத்தமாக காலி பண்ணிடுவார். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலை தாண்டி நட்பாக இருக்கலாம், ஆனால் அரசியலில் நட்பாக இருப்பேன்னு சொன்னால் நீ கட்சி தொடங்கவே லாக இல்லை, உன் கட்சி என்னத்துக்கு எனக்கு அப்படின்னு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க, சீமானுக்கே வாக்களிப்பாங்க. இத்தனை நாள் உன்னுடைய கனவும் உன்னுடைய வேட்கையும் காலி ஆகிடும், அதனால் சீமான் ஒன்றும் ஒட்டும் இல்லை உருவம் இல்லை தேர்தலில் அரசியல் இல்லை அப்படின்னு முதல்ல அறிவிச்சிட்டு தான் வரணும்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் மாற்று தான் என் கட்சி. என் சிந்தனை வேற, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியுடைய சிந்தனை வேற. என் கட்சியினுடைய சிந்தனை இன்னொரு கட்சியினுடைய சிந்தனையாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாதான் இந்த அரசியல் களத்தில் தப்பி நிற்க முடியும். இல்லை என்றால் சீமானை பொறுத்த வரைக்கும் திமுகவை தூக்கி சாப்பிட்டவன், அதிமுக தூக்கி சாப்பிட்டவன், விஜயை தூக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதனால் அப்பாவி பொதுமக்களை தான் ஏமாத்துக்கின்றான்னு பார்த்தா ஆக்டராக இருக்கக்கூடிய விஜயை ஏமாற்றி விடக்கூடாது என்பதனால் எச்சரிக்கை மணி அடிக்கிறேன். பார்க்கலாமே. நன்றி நண்பர்கள்.